ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு பேஜ் நம்பர் 61 இருக்கக்கூடிய காம்போசைட் கீ அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம ஒரு காலத்தை ப்ரைமரி கீயாக செட் பண்ணுவோம். சில நேரங்களில் ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய காலத்தை ஒன்றா ஜாயின் பண்ணி ப்ரைமரி கீயாக செட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய காலத்தை ஒன்றா ஜாயின் பண்ணி ப்ரைமரி கீயாக செட் பண்ணால் அது பேர் வந்து காம்போசைட் கீன்னு சொல்லுவாங்க. அதான் அதனுடைய டெஃபினேஷன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. எ கீ தட் ஹேஸ் மோர் தென் ஒன் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்ன்றது இந்த காலம்ஸ். இஸ் நோன் அஸ் காம்போசைட் கீ. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காம்பவுண்ட் கீ. இதுக்கு இன்னொரு பேர் வந்து காம்பவுண்ட் கீன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். இது டீச்சர்ன்ற ஒரு டேபிள். இதில் வந்து டீச்சர் ஐடி இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, டீச்சர் ஏஜ் இருக்குது. ஒரு டீச்சர் வந்து எத்தனை சப்ஜெக்ட் வேணால் ஹேண்டில் பண்ணலாம். அவங்களுடைய ஏஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேபிளை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த டேபிள்லையுமே எந்த காலத்துலேயுமே யூனிக்காக வந்து ஒரு வேல்யூ இல்லை. இதுலேயும் வந்து வேல்யூ ரிப்பீட் ஆகுது, இதுலேயும் வந்து வேல்யூ ரிப்பீட் ஆகுது, இதுலேயும் வேல்யூ ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எந்த காலத்தை ப்ரைமரி கீயாக செட் பண்ணுறது? சிங்கிள் காலத்தை ப்ரைமரி கீயாக இதில் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் செட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கூட இன்னொரு காலத்தையும் ஒன்றா சேர்த்து ப்ரைமரி கீயாக செட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஐடி சப்ஜெக்ட் இது ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம சேர்க்கும்போது கட்டாயம் வந்து இதை நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியும். அதனால் இப்போ டீச்சர் ஐடியும் சப்ஜெக்டையும் ஒன்றா சேர்த்து ப்ரைமரி கீயாக செட் பண்ணால் அது பேர் காம்போசைட் கீ. டீச்சர் ஐடிக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வேல்யூ வந்து கொரியில் இன்புட்டாக நம்ம கொடுக்கும்போது கட்டாயம் இந்த ஒரு ரோ வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு 111 டீச்சர் ஐடியில் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் மேக்ஸில் கொடுத்தா, சப்ஜெக்டோடைய வேல்யூ மேக்ஸ்னு கொடுத்தா கட்டாயம் இந்த ஒரு ரோ வந்து சிங்கிள் ரோ வாங்க முடியும். அதே மாதிரி டீச்சர் ஐடி 111 கொடுத்துட்டு சப்ஜெக்ட் வேல்யூ வந்து ஃபிசிக்ஸ்னு கொடுக்கும்போது இந்த செகண்ட் ரோ வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ ப்ரைமரி கீ நம்ம செட் பண்ணுறதோடைய யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ரோவையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ண முடியணும். அப்படி தான் ப்ரைமரி கீயை செட் பண்ணணும். அதனால தான் டீச்சர் ஐடியும் சப்ஜெக்டையும் வந்து இந்த இடத்துல ப்ரைமரி கீ, அதாவது ப்ரைமரி கீன்றது தான் இந்த இடத்துல காம்போசிட் கீ, காம்போசிட் கீயாக நம்ம செட் பண்ணுறோம். இதில் இந்த டீச்சர் ஏஜை நம்ம ஏன் செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் டீச்சர் ஐடி வேல்யூ 111 டீச்சர் ஏஜ் 38 நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது நமக்கு ரெண்டு ரோ வந்து ரிசல்ட்டில் வந்துடும். இந்த ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் ரிசல்ட்டில் வந்துடும். நமக்கு தேவை எப்பயுமே வந்து சிங்கிள் ரோ தான் வந்து ரிசல்ட்டாக கிடைக்கணும் கொரி எழுதும்போது. அதனால தான் அந்த டீச்சர் ஏஜை வந்து நம்ம காம்போசிட் கீயில் வந்து சேர்க்கலை. டீச்சர் ஐடியும் சப்ஜெக்டை மட்டும் சேர்த்து நம்ம காம்போசிட் கீயாக எழுதுகிறோம். சரி, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்கோர்னு ஒரு டேபிள். இதில் வந்து மொத்தம் 4 காலம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சப்ஜெக்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் மார்க்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா எக்ஸாம் நேம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூமே யூனிக்காக இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, இதுலேயும் ரிப்பீட் ஆகுது, இதுலேயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு காலம் வந்து நம்ம கட்டாயம் வந்து ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியாது, காம்போசிட் கீ தான் செட் பண்ணி ஆகணும். ஸ்டூடெண்ட் ஐடியும் சப்ஜெக்ட் ஐடியும் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் காம்போசிட் கீ. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக அந்த ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இது சப்ஜெக்ட் ஐடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துக்கூடிய மார்க்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து காம்போசிட் கீயாக செட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.